வயசுல இருந்தே இப்போ காலேஜ் அட்மிஷன்ஸ் முடிக்கலாம். வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் வழங்கும் BLACKSHEEP EDUIGI இந்தியாவின் முதல் விர்ச்சுவல் எஜுகேஷன் எக்ஸ்போ August 24, 25, and 26 பவர்ட் பை ஞானமணி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெவா இன்டர்நேஷனல் காலேஜ் சங்கர் ஐஎஸ் அகாடமி கிருஷ்ண ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஸ்டால் புக்கிங் 9566811811 9626555624 திமுக எந்த பாதையில் பயணிப்பதாக இல்ல வந்து பாதையை மாற்றி இருப்பதாக உணர்கிறீர்களா? உதயநிதியின் ட்விட்டை வைத்தே அதை சொல்ல முடியுமா? இந்துக்களின் விரோதி திமுக என்ற பிரச்சாரம் வந்து கடுமையா போறதுல திமுக வந்து அந்த பிரச்சாரத்தை வந்து மலங்கடிக்க செய்யணுங்கிற ஒரு வீகத்தை வந்து திமுக எடுக்க ஆரம்பிச்சு. அப்ப உதயநிதி வந்து திட்டமிட்டே அந்த பிள்ளையார் சிலையை வந்து படத்தை போட்டிருக்காரு ட்விட்டர்லன்னு சொல்ல வரீங்களா? இப்படி நிச்சயமா திட்டமிட்டு வந்து இந்துக்களின் விரோதி இல்லைன்னு காட்டுறதுதான் அதை போட்டாரு. ரஜினி போன்றவங்க வந்தாதான் இந்துக்களின் விரோதிங்கிறது நிச்சயமா ஸ்டாலினோட இசை இல்லாம அவர் பண்ண மாட்டாரு. பிரசாந்த் கிஷோர் ஐடியாவைப்படிதான் விநாயகர் சிலை அந்த படத்தையே போட்டிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அதை எதிர்கொள்றாங்க. இது வந்து பிரசாந்த் கிஷோர் தான் இதை பண்ணினாருன்னு அவருக்கு காப்பி ரைட் உரிமையை கொடுக்க முடியாது. நீங்க அப்படி கொடுத்தாலும் கூட நான் அதை ஆட்சேபிக்கல. நீங்க பிள்ளையார வணங்குறீங்க, உங்க பிள்ளையார் எத்தனை நாள் அழுகாம இருக்காரு பாப்போம். பப்பாளி பழம் 5 நாள்ல அழுகி போகும். 5 நாளைக்கு மேல உங்க பிள்ளையார் இருப்பாரான்னு பெரியாருக்கு வந்து ஓட்டு தேவையில்லை. அவரு மூஞ்சில் அடிச்சார் மாதிரி எல்லாத்தையும் பேசுவாரு. அந்த மாதிரி கருணாநிதியோ அண்ணாவோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ ஸ்டாலினோ பேச முடியாது. அவங்க அதுக்கு தக்கன மக்கள் உணர்வுக்கு தக்கனதான் அவங்க போக முடியும். உதயநிதி செய்யக்கூடியதெல்லாம் ஸ்டாலின் நிச்சயம் ஏற்றுக்கொள்வாரா, இல்ல ஒரு தலைமையால் தன்னுடைய மகனையே தடுக்க முடியவில்லை நினைப்பாரா? இல்ல தடுக்க முடியலாம் ஸ்டாலின் நினைக்கல. ஸ்டாலின் வந்து உதயநிதியை ப்ரமோட் பண்ணு நினைக்கிறாரு. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பிறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மாதேஷ், உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நேற்றையிலிருந்து பேசு பொருளாகி இருக்கிறது வந்து திமுகவின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து பிள்ளையார் சிலை ஒரு படம் ஒன்னு வெளியிட்டிருந்தாரு. திடீர்னு திமுகவின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவருடைய ட்விட்டர்ல வந்து பிள்ளையார் சிலை வரவும் அது விவாத பொருளாகிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க பிள்ளையார் சிலை வரை படத்தை வந்து அவர் வந்து ட்விட்டர் பதிவா போட்டிருக்கிறத? திமுக எந்த பாதையில் பயணிப்பதாக இல்ல வந்து பாதையை மாற்றி இருப்பதாக உணர்கிறீர்களா? உதயநிதியின் ட்விட்டை வைத்தே அதை சொல்ல முடியுமா? இந்த விஷயத்துல திமுகவுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்குங்கிறது உண்மை. உண்மையிலே குழப்பம் ஏற்பட்டிருக்குது. குறிப்பா இந்த விஷயத்த பலர் சொன்னாலும் ஒரு ஆதாரபூர்வமா இந்த விஷயத்த வந்து முத திமுகவுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையா சொன்னது வெள்ளூர் இடைத்தேர்தல் முடிஞ்ச பிறகு. இந்த இடைத்தேர்தல்ல இந்துக்கள் வாக்குல வந்து திமுக பின்தங்கி இருக்குது. முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் குறிப்பாக முஸ்லிம்கள் வாக்கு முழுமையா விழுந்ததுனாலதான் திமுக வெற்றி பெற்றிருக்குது. திமுக வந்து இந்துக்கள் மட்டும் ஓட்டு போட்டா திமுக வந்து தோத்து போகும். அந்த வகையில இந்துக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு உருவாக்கி இருக்குது. அது வெள்ளூருக்கு மட்டும் உரியதா அல்லது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு உரியதாங்கிறதுல திமுகவுக்கே ஒரு குழப்பம். இந்துக்களின் விரோதி திமுக, இந்துக்களின் விரோதி திமுக என்ற பிரச்சாரம் வந்து கடுமையா போறதுல திமுக வந்து அந்த பிரச்சாரத்தை வந்து மலங்கடிக்க செய்யணுங்கிற ஒரு வீகத்தை வந்து திமுக எடுக்க ஆரம்பிச்சுது. அந்த வீகத்துல ஒரு பகுதி தான் பிள்ளையார கரைக்கிறதுக்கு போற அந்த படத்தை வந்து திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் போட்டது. ஆனா அது எந்த வகையில அவருக்கு எதிர்ப்பை கிளப்பிட்டுனா இன்ஹவுஸ் ஆப்போசிஷனை அவருக்கு உருவாக்கிட்டு. அந்த வீரமணி அரணமுருவல் இவரு சுப வீரபாண்டியன் இப்படி நிறைய பேர் வந்து திமுகவை சப்போர்ட் பண்ணுவாங்க. திராவிட தமிழர் இயக்கம் ஏதாவது திராவிடர் கழகம் இந்த மாதிரி பேரை வச்சிட்டு இருப்பாங்க. திமுகவுக்குள்ளேயே வந்து அந்த ஒரு பகுத்தறிவு திராவிட கொள்கைகள் மூட நம்பிக்கை எதிர்ப்பு வட இந்திய கடவுள் எதிர்ப்புங்கிற மாதிரிப்பட்ட சில விஷயங்களை பேசிக்கிட்டு அவங்கதான் திமுகவுக்கு கருத்துருவாக்கம் பண்ணக்கூடியவங்க. அவங்கதான் திமுகவுக்கு வந்து விதைநல். உதயநிதி ஸ்டாலினோட அந்த செயலால மிகவும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அவங்கதான் விதைநல் மாறிப்பட்டவங்க திமுகவுக்கு வந்து அந்த கருத்துருவாக்கிகள்
அந்த கருத்துங்கிற ஒரு இதுலதான் திமுக கழகம் வந்து எம்ஜிஆர்ங்கிற ஒரு கிளாமரையை மீறி வந்து கருணாநிதிக்கு 25% ஓட்டு, எம்ஜிஆருக்கு 30% ஓட்டு தான் சொன்னா, திமுகவுக்கு அந்த அடிப்படையில கொள்கை ரீதியான ஒரு கட்சி, கொள்கை ரீதியான வந்து பாசிட்டிவா ஒரு டெவலப் ஆன ஒரு கட்சிங்கிற ஒரு ஒரு வாக்கு வங்கி திமுக கழகத்துக்கு இருக்குது. வாக்கு வங்கிக்கு அடித்தளமாகவும் உயிர் நாடியாகவும் இருக்கக்கூடியவங்க மத்தியில வந்து இது திமுக வந்து மற்ற கட்சிகள் மாதிரி ஒரு கட்சியா தனித்தன்மை இல்லாத ஒரு கட்சியாட்டு போயிட்டு இருக்குங்கிற ஒரு வேதனையும் வருத்தமும் வந்து முகநூல்கள்லயும் வாட்ஸ்அப்லயும் வந்து அது வெளிப்பட ஆரம்பிச்சுது. அவங்க வந்து உதயநிதியை வந்து ஒரு பெரிய இயக்கத்தோட ஒரு கொள்கை இல்லாத இயக்கமாட்டு, ஒரு சொதப்பல் பார்ட்டியாட்டு, ஏதோ ஒரு கட்சிங்கிற அளவுக்கு இந்த கட்சியை கொண்டு நிறுத்திடுவீங்க போல இருக்குங்கிற மாதிரி உதயநிதிக்கு எதிராட்டு கடுமையான எதிர்வினை ஆற்றினாங்க. எதிர்வினை ஆற்றினவங்கலாம் வந்து உதயசூரியனுக்காக 10 மடங்கு உழைக்கக்கூடியவங்க தான் அந்த எதிர்வினை ஆற்றினாங்க. சோ மீண்டும் வந்து இன்ஹவுஸ்ல வந்து தனக்கு எதிராக இருக்குது, கொள்கை இல்லாம இந்து எதிரிங்கிறதுக்காக சமரசம் செய்யக்கூடிய ஒரு ஆளாட்டு உதயநிதி இருக்கிறாருங்கிற அந்த இமேஜ் பாதிப்புக்காக மீண்டும் அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. மொத்தத்துல உதயநிதி வந்து இந்துக்களின் எதிரி திமுகங்கிற அந்த இதுல வந்து ஒரு குழப்பத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. எப்படி பிள்ளையார் சிலை படம் போட்டது திட்டமிடப்பட்டதுன்னு நிச்சயமா திட்டமிட்டு தான் போட்டிருக்கிறாரு. அது வந்து இந்துக்களின் எதிரிங்கிற அந்த பிரச்சாரத்தை வந்து முறியடிக்க போட்டிருக்கிறாரு, தப்பு இல்ல. அது பொது புத்தியில வந்து இந்துக்களின் எதிரின்னு சொல்றவங்க உண்மையிலே இந்துக்களின் நலனுக்காக ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாங்கன்னா அது சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அவங்களுக்கு ஏதோ உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலினும் பிடிக்கல, அதுக்காக இந்து அணி அதை இந்து மதத்தை பயன்படுத்தினா அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. ஆனா அவங்க உண்மையிலே இந்து மதத்துக்காக பேசுறாங்களோ அல்லது ஸ்டாலின் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில பேசுறாங்களோ நாம அதுல சான்ஸ் எடுக்காண்டாம், நாம இந்துக்களின் எதிரி இல்லைங்கிறத காட்டிடுவோங்கிற உணர்வு வந்து திமுகவில் உள்ள எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா அந்த புள்ளி வந்து நம்மளை பாதிச்சிடாண்டாம், பாதிச்சிருமோ ஒருவேளை இல்லைன்னு ஒரு அச்சம் வரும்போது அது பாதிக்காத அளவுக்கு அதை டைல்யூட் பண்றதுக்கு நாங்க எதிரி இல்லைங்கிற ஒரு ஒரு கருத்தை வந்து இவங்க பிரதிபலிக்கிறது இயல்பான ஒன்றுதான். அது பிள்ளையார் படத்தையே தூக்கி வந்து நீர்ல கரைக்கிறதுக்கு போனது மாதிரிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பை வந்து உதயநிதி ஸ்டாலின் எடுக்கும் போது அது அடிப்படை சித்தாந்தவாதிகள், அடிப்படை திமுக ஐடியாலஜிஸ்ட், தமிழ், தமிழர், திராவிடம், சமூக நீதி, வடவர் எதிர்ப்பு, ஆரியர் எதிர்ப்பு, சுயமரியாதை, இந்த மாதிரிப்பட்ட கருத்துக்களை வந்து சொல்லக்கூடியவங்களும் விநாயகர் சதுர்த்தியை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணவங்களுக்கும் வந்து அது ஒரு பேரிடியா போச்சு. அவங்க வந்து திமுகவில் எதையும் எதிர்பார்க்காம ஒரு கொள்கை, இனம், மொழி, திராவிடம்ங்கிற மாதிரிப்பட்ட ஒரு தன்மையில இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து சமூக வலைதளங்களையும் உணர்வு பூர்வமா இருக்கக்கூடியவங்க, அவங்க உடனே வந்து உதயநிதிக்கு எதிராக எதிர்வினை ஆற்றும் போது இன்ஹவுஸ்ல நமக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மத்தியிலேயே நாம பலகிறப்படுறோம். நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நமக்காக போரிடக்கூடியவங்க வந்து சோர்ந்து போறாங்க, நாம ஒரு கொள்கையற்ற இயக்கங்கிற மாதிரி ஒரு இமேஜ் நமக்கு வருது. சோ இதை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக உதயநிதி ஸ்டாலின் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். சார், அப்ப உதயநிதி வந்து திட்டமிட்டு அந்த பிள்ளையார் சிலையை வந்து படத்தை போட்டிருக்காரு ட்விட்டர்ல சொல்ல வரீங்களா? இப்படி நிச்சயமா திட்டமிட்டு வந்து இந்துக்களின் விரோதி இல்லைன்னு காட்டுறதுக்கு தான் அதை போட்டாரு, பொதுமக்களுக்காக தான் போட்டாரு. இந்துக்களின் விரோதிங்கிற அந்த பிரச்சாரத்தை வந்து டைல்யூட் பண்றதுக்கும் அதை வந்து முறியடிக்கும் தான் போட்டாரு. ஆனா உள்ளுக்குள்ள இருந்து வந்து திராவிட இயக்க கொள்கைகளுக்கு புரியாம இருக்கிறாரு, அடிப்படை கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிறாரு. திமுக வாக்கு வங்கியே எந்த மழையிலும் வெயிலிலும் எந்த காலத்திலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அடிப்படை கொள்கைகளை வந்து கருணாநிதி பேசுறதுனாலும் திமுக தலைவர்கள் பேசுறதுனாலையும் அந்த அடிப்படை கொள்கைகள்ல அடிப்படையில சமூக நீதி, பெண்ணுரிமை, மூட நம்பிக்கை எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு, ஆரியர் எதிர்ப்பு, சுயமரியாதை, தமிழரின் தன்மானம், திராவிட இயக்க மாண்புகள், திராவிடத்தின் வீரம், திராவிடத்தின் வெற்றி, திராவிடத்தின் தொன்மை, இந்த மாதிரிப்பட்ட பல அம்சங்களை வந்து மையமா வச்சு அதை பேசி அதை எழுதி வரக்கூடிய தன்மையில தான் அதோட அடிப்படை வாக்கு வங்கி நிற்குது. அதை தாண்டி வரக்கூடிய பொது வாக்கு வங்கி இந்திரா காந்தியாலையும் வரும், மூப்பனாராலையும் வரும், சோனியா காந்தியாலையும் வரும், பல ரூட்ல வரும், பல அடிப்படையில வரும், வாஜ்பாயால கூட வந்திருக்குது. அது அந்த நேரத்துல பாத்துக்கலாம். பட் அதே வேளையில இந்து விரோதிங்கிற அந்த பிரச்சாரத்தை முறியடிக்கிறதுக்காக இவ்வளவுக்குள்ள அடிப்படை கொள்கைகளையே வந்து கீழே போட்டு உடைக்கிற அளவுக்கு யூட்டர்ன் அடிச்சு போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத திராவிட இயக்க ஆர்வலர்கள், அதுல உள்ளவங்க வந்து எதையும் எதிர்பார்க்காத அதுல பணியாற்றக்கூடியவங்க விருப்பம், அவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு கிடையாது நிச்சயமா. பட் அந்த சரியா தப்போ தே ஆர் பெட்டர் டு த ஐடியாலஜி, எனக்கு அதுல மாறுபட்ட கருத்து இருக்கலாம். பட் அந்த ஐடியாலஜில இருக்கிறவங்க உணர்வு பூர்வமா இருக்காங்க, என் தம்பி அருண் சிலையம் பண்ணவங்க எல்லாம் அதுல மிக உறுதியா இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் சொல்ல முடியும் எனக்கு வேண்டியவங்க. பட்
பட் அந்த உணர்வுபூர்வம் இருக்கக்கூடியவங்க எதையும் எதிர்பார்க்காதவங்க இந்த இதுல வந்து உதயநிதி ஸ்டாலின் நடவடிக்கையில கடுமையா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க என்ன இருந்தாலும் உதயசீலனுக்கு ஒரு ஓட்டை போடுறங்கிறத போட்டு தொலைக்கிறோம் என்றாலும் இந்த மாதிரி எல்லாம் உதயநிதி பண்றாருங்கிறத வந்து கடுமையான விமர்சனங்களை அவங்க முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விமர்சனங்களுக்கு பிறகு ஸ்டாலின் வந்து மன்னிக்கும் உதயநிதி ஸ்டாலின் வந்து அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இதுதான் நடந்தது. அந்த விளக்கத்துல தானும் தன்னுடைய மனைவியும் கடவுள் மறுப்பாளர்கள், ஆனா என் தாய் வந்து கடவுளை வணங்குபவர்கள், உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் பதிவு பண்றாரு அவரு, சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவர் கொடுக்கும் போது தன்னுடைய மகளின் சந்தோஷத்துக்காக நான் ட்வீட் போட்டேன் அப்படின்னு தான் சொல்றாரு. இல்ல இல்ல, அவர் மீண்டும் விளக்கம் கொடுக்க காரணம் திராவிட இயக்கத்துல எதையும் எதிர்பார்க்காம அந்த அந்த இயக்கத்து மேல நம்பிக்கை வச்சு இன மொழின்னு பேசக்கூடியவங்க வந்து வடவர் எதிர்ப்பு ஆரியர் எதிர்ப்புன்னு பேசக்கூடியவங்க வந்து ரொம்ப அதிர்ந்து போனாங்க. ஏன்னா அவங்கள வந்து மற்றவங்க வந்து இந்துத்துவவாதிகள் வந்து விமர்சனம் பண்ணதுக்கும் கிண்டல் பண்ணதுக்கும் அவங்க பதில் சொல்ல முடியாத அளவுக்கு திணறி போனாங்க. ஸோ வந்து அவங்க வந்து பானையை போட்டு உடைக்கிற மாதிரி உதயநிதி பண்றாருன்னு உதயநிதி மேலே தங்க அட்டாக்கை வந்து கடுமையா வச்சுட்டாங்க. அப்படி வைக்கும் போது வந்து இது இன்கோஸ்லயே நமக்கு எதிர்ப்பு வருது, நம்ம கொள்கையற்றவங்கிற மாதிரி ஒரு சூழல் வருங்கும் போது ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்குது. அந்த விளக்கத்தின் அடிப்படையில தனது கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு பகுத்தறிவுவாதிங்கிறதையும் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார். சரி, திட்டமிட்டு உதயநிதி ஸ்டாலின் அந்த பதிவை போட்டாரு அப்படின்னா அவர் ஸ்கோர் பண்ணிட்டாரா இல்லையா சார்? இல்ல, அது நம்ம வந்து அந்த இஷ்யூவே வந்து ரஜினி போன்றவங்க வந்தாதான் இந்துக்களின் விரோதிங்கிறது வந்து திமுகவுக்கு எதிராக எடுபடுங்கிறது என்னோட எண்ணம். ஏன்னா ரஜினி வந்து அனைத்து இந்துக்களையும் யுனைட் பண்ணக்கூடிய ஒரு காஸ்ட் நியூட்ரல் இந்து. மற்றபடி உள்ள ஒருத்தர் வந்தாங்கன்னா அந்த நீங்க 71 வந்து ஆண்டி காமராஜ் தான் பெரிய அளவுக்கு இருந்து, ஆண்டி நாடாரும் பெரிய அளவுக்கு இருந்தது. அப்படி இருக்கும்போது வந்து 71 பிள்ளையார் செல்ல இதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஆண்டி காமராஜும் ஆண்டி நாடாரும் தான் அன்னைக்கு வந்து மீண்டும் காமராஜரை வெற்றி நாடார்களை பெரிய அளவுக்கு அதிகாரப்படுத்தி விடுங்கிற ஒரு உணர்வு பல சமூகங்கள் மத்தியில எதிர்மறையா இருந்தது. இது மோடிக்கு கூட இந்த மாதிரிப்பட்ட நுணுக்கமான அரசியல் இதெல்லாம் ரொம்ப நன்றாகவே தெரியும். இன்னைக்கு வந்து அதே மாதிரிப்பட்ட ஒரு உணர்வு வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பல ஜாதியை சேர்ந்த தலைவர்களுக்கு இருக்கும் போது அந்த இந்துக்கள் வந்து இந்து கான்சியஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ்ங்கிற அடிப்படையில அந்த இந்து ஒற்றுமைங்கிறது என்ற ஆயுதம் வந்து திமுகவுக்கு எதிராக ரஜினிகாந்த் போன்ற அனைத்து இந்துக்களுக்கும் பொதுவான ஒருத்தரால் தான் அந்த ஆயுதத்தை பயன்படுத்த முடியுமே தவிர, நீங்க வந்து வட மாவட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா பாமகவோட கூட்டணி சேர்ந்ததுக்காகவே ஒரு 5-6% மறையர் சமூக இந்துக்கள் மறையர்கள் என்றும் இந்து இந்து நெறிகளில் சிறந்தவர்கள் என்றும் நந்தனார் வம்சம் என்றும் பாராட்டப்படக்கூடிய அந்த இந்து சமூகத்தைச் சேர்ந்த அவங்க வந்து ஒரு 5-6% ஓட்டு வந்து இலவசமாகவே ஜெயலலிதாவுக்கு போட்டவங்க வந்து ஸ்டாலினுக்கே போட்டுட்டாங்க. அதே மாதிரி மேற்கு மண்டபத்துல அறந்திய சமுதாயம் வந்து மொத திமுக உதயசீலன் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்து சமூகங்களுக்குள்ள முரண்பாட்டின் விளைவாக வந்து திமுக வந்து அரசியல் ரீதியான சில லாபங்கள் அடையுது. ஆனா இந்து சமுதாயம் வந்து ஒற்றுமைப்படணும்னா அனைத்து இந்துக்களுக்கும் பொதுவான ஒருத்தரால்தான் ஒற்றுமைப்பட முடியுமே தவிர, இவர் நாடார், இவர் கவுண்டர், இவர் தேவர், அந்த மாதிரிப்பட்ட இவர் வன்னியர், இந்த மாதிரிப்பட்ட ஜாதி இமேஜ் வந்ததுன்னா அந்த பகுதி பெரும்பான்மை ஜாதிகளுக்கு பிற இந்துக்கள் மத்தியில எதிர்ப்பு இருக்கு, அது ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒர்க் அவுட் ஆகும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாலின் இசைவேளாளர், உதயநிதி ஸ்டாலின் இசைவேளாளர் அவர்களுக்கு அந்த இந்து சமுதாயத்திலும் இந்து கான்சியஸ் கப்பிள் வித் காஸ்ட் கான்சியஸ் அடிப்படையில எந்த ஒரு இந்து சமுதாயத்தில வந்து அவங்களுக்கு இன்னும் அவங்க சமுதாயத்தின் மேலே வெறுப்பு கிடையாது. பட் அவங்களுக்கு இந்து விரோதிங்கிற இமேஜை வந்து ஸ்கோர் பண்ணணும்னா அனைத்து இந்துக்களுக்கும் பொதுவான ஒரு தலைவரால் தான் ஸ்கோர் பண்ண முடியும். இதுதான் யதார்த்தம். இல்ல, இந்து விரோதின்னு திமுகவுக்கு எதிராக கட்டமைப்பவர்கள் அப்ப சரியா அது வந்து பயணிச்சுட்டு இருக்கு, அந்த நிலைக்கு வந்து திமுக தள்ளப்பட்டிருக்கு, இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுகன்னு கட்டமைக்கப்பட்டிருச்சுன்னு திமுக உணர்ந்துட்டாங்களா? அதனாலதான் திரு ஸ்டாலினின் மேற்பார்வையில ஸ்டாலினின் முன்மொழிவோட உதயநிதி ஸ்டாலின் இப்படி ஒரு ட்விட் போட்டாருன்னு சொல்ல வரீங்களா? அதாவது இந்துக்களின் விரோதி ஸ்டாலின்ங்கிறது ஒரு ஆயுதம், திமுகங்கிற ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் வந்து குத்தி வீழ்த்துமா, கூர்மலிங்கி போய் ஒரு புஷ்வானமாகுமாங்கிறது தெரியாது. ஒருவேளையில அது நம்மளை குத்தி வீழ்த்திடக்கூடாதுங்கிறதுக்காக அலர்ட்டா அதை எதிர்கொள்றது வந்து ப்ரூடன்ட் பொலிட்டிக்ஸ். அந்த ப்ரூடன்ட் பொலிட்டிக்ஸ் தான் ஸ்டாலின் பண்றாரு, உதயநிதி ஸ்டாலின் பண்றாரு. அதுல உதயநிதி ஸ்டாலின் பண்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போனதுனால அடிப்படை ஓட்டர்ஸை வந்து நிலைகுலைய வச்சுட்டு, அதுதான் உண்மை. இல்ல, இது ஸ்டாலினோட இசைவோடுதான் அவர் ட்விட் போட்டிருக்காருன்றீங்களா? எப்படி? நிச்சயமா ஸ்டாலினோட இசைவு இல்லாம அவர் பண்ண மாட்டாரு. இது வந்து ஒரு ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியான விஷயங்கும் போது ஸ்டாலினோட கன்கரன்ஸ் இல்லாம அந்த அளவுக்கு பண்ண மாட்டார். ஸ்டாலின் வந்து ஃபுல் பிளட்ஜு ஒரு சக்தி மிக்க ஒரு தலைவரா தான் திமுக இருக்கதான் நான் பாக்குறேன், ஒற்றை தலைமையா இருக்கதான் நான் பாக்குறேன். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நான் வந்து ஸ்டாலினே வந்து இந்துக்களின் விரோதிங்கிற அந்த புள்ளியில வந்து நாம பலகீனப்பட்டுற கூடாதுங்கிற எண்ணம் ஸ்டாலினுக்கே இருக்குது. பட் அதற்காக எந்த அளவுக்கு அதை நீர்த்து போக செய்யக்கூடிய முயற்சியில வந்து அடிப்படை சித்தாந்தத்தையே வந்து சிதைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது எங்கிறதுலயும்
திமுக கழகம் தெளிவா இருக்க வேண்டிய ஒரு சூழலை வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் என்று கொள்கை அடிப்படையில் திமுகவுக்காக பேசக்கூடிய தம்பி அருட்செழியன் போன்றவர்கள் வந்து உணர்த்திருக்காங்க. சார், இது வந்து நேற்றைக்கு உதயநிதிக்கு எதிராக பதிவு போட்டவங்க நிறைய பேர் சொல்றாங்க, இது வந்து பி கே கொடுத்த ஐடியா, பிரசாந்த் கிஷோர் ஐடியாவைப்படிதான் விநாயகர் சிலை அந்த படத்தையே போட்டிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே டெல்லியில அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக வேலை செய்த பிரசாந்த் கிஷோர் வந்து அப்ப அனுமன் சாலிசா பாட சொல்றாரு அவரை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால. சோ இந்த முறை வந்து விநாயகர் சிலையை வந்து கொண்டு வந்து முதல்ல ஒரு அடித்தளம் எடுத்து வச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர் திமுகவில் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா சார்? அதாவது வந்து பிரசாந்த் கிஷோர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து புத்திசாலி தான். பிரசாந்த் கிஷோர் வர்றதுக்கு முன்னாடியே அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் வெற்றியெல்லாம் பெற்றிருக்கிறாரு, பெரிய வெற்றியெல்லாம் பெற்றவர் தான். ஐஎம்ஏ பனியா ஐநோ பிசினஸ்ன்னு சொல்லும் போதே அவர் வந்து கிரண் பேடிக்கு எதிராக எப்படி ஓட்ட சேர்க்கணும் எல்லாம் தெரிஞ்சவர் தான். சாப்ட் இந்துத்துவ வந்து முதல்ல தெரிஞ்சவர் தான். என்றாலும் வந்து பிரசாந்த் கிஷோர் ஒரு வேல்யூ அடிஷனாக இருந்தாருங்கிறதையும் நான் மறுக்கல. வெற்றி பெற்ற சட்டமன்ற தேர்தல் என்றால் வெற்றி பெறக்கூடிய மிகப்பெரிய வெற்றி பெற்ற அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வேல்யூ அடிஷனாக இருந்தாரு. அந்த இந்து இதுங்கிறத நம்ம இன்னொரு டைப்பா இந்து இதை பண்ணணுங்கிறத வந்து ஒரு கான்செப்ட் வந்து பொதுவான ஒரு கான்செப்ட் தான். அதை வந்து கமல்நாத் கூட ஆட்சிக்கு வரும்போது வந்து கோசாலைகள் அமைப்போம், பசுக்களை தெய்வமா பண்ணுவோம்லாம் எவ்வளவு இந்துக்களின் உணர்வை மதிச்சுதான் காங்கிரஸ்ல வந்தார். சோ பாஜகவோட இந்துத்துவாவை எதிர்கொள்வதற்கு பல அடிப்படையில எதிர்கொள்ளலாங்கிற ஒரு தன்மை வந்து இந்தியா முழுக்கவே இருக்குது. ஏன் நாம் தமிழர் கட்சி சீமான் கூட தமிழ் இந்து தமிழர் மெய்யல் முப்பாட்டன் முருகன் கூட அதை ஒரு கருத்தியலை கொண்டு வர்றாரு. விநாயகர் உங்களுக்கு விநாயகர்னா எங்களுக்கு முருகன் ஒரு இதை கொண்டு வர்றாரு. சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அதை எதிர்கொள்றாங்க. இது வந்து பிரசாந்த் கிஷோர் தான் இதை பண்ணினாருன்னு அவருக்கு காப்பி ரைட்டும் உரிமையும் கொடுக்க முடியாது. நீங்க அப்படி கொடுத்தாலும் கூட நான் அதை ஆட்சேபிக்கல. இதுல என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அந்த திராவிட இயக்கம் இனம் மொழி கடவுள் மறுப்பு பகுத்தறிவு இனத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள்னு சொல்லி வந்தவர் அல்ல. திமுக கழகம் வந்து அப்படி ஒரு கருத்தை முன்னெடுத்து வந்த ஒரு இயக்கம், அனைத்து ஜாதியினர் அர்ச்சராகணும்னு சொல்லக்கூடிய இயக்கம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து அனைத்து ஜாதியினர் அர்ச்சராகணுங்கிற அந்த கோரிக்கையில வந்து பெரிய ஈடுபாடோ அதுல ஒரு முக்கியத்துவமோ கொடுக்கக்கூடிய ஒருத்தரா இருக்க மாட்டார். சோ அவர் ஒரு சாப்ட் இந்துத்துவ பண்றதுக்கும் திமுக வந்து முழுமையான ஒரு பிள்ளையார் சிலையை வந்து திமுகவோட இளைஞர் அணி தலைவர் கையில எடுத்துட்டு போறதுக்கும் நிச்சயமா வித்தியாசம் இருக்குது. இது வந்து அடித்தளத்துல இருந்தே திமுகவின் அடிப்படை ஆதரவாளர் மத்தியிலே வந்து கோபம் வந்துச்சு. காரணம் அவங்க வந்து கேலியும் கிண்டலுக்குமாக மற்ற RSS காரர்களால் கேலி கிண்டலுக்கு ஆளாகிற சூழ்நிலை வரும்போது அந்த கோபத்தை உதயநிதி பண்ணது தப்புன்னு சொல்லும்போது உதயநிதி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு நானும் ஏத்திஸ்ட் தான் சொல்லியிருக்கிறார். சரி, என்னுடைய தாய் வந்து கடவுள் நம்பிக்கை கொண்டவர், அது உங்களுக்கே தெரியும் சொல்றாரு. அதே போல எங்க வீட்டுல வந்து எங்களுடைய மூதாதையர் படம் ஒரு அறையில வந்து வச்சிருப்பாங்க, அதுல என்னுடைய தாய்க்கு பிடித்தமான அவர்கள் வணங்கும் கடவுளின் படங்களும் இருக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ சொல்லியிருக்காரு உதயநிதி. இதை எதற்காக இந்த ஸ்டேட்மெண்ட்ல குறிப்பிடுறாரு சார்? ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கருணாதி என்ன சொல்லுவார்னா, விநாயகரை வந்து மக்கள் சாரசாரையா போய் வணங்கிட்டு இருந்தாருன்னா கருணாதி உடனே பகுத்தறிவு கமாண்ட் அடிப்பாரு. எப்படி சொல்லுவாருன்னா, இப்ப நம்ம சொல்லுவாங்கல்ல தீச்சட்டி எடுக்கக்கூடியவங்க மின்சாரத்தை தொடுவாங்களான்னு கேட்பாங்க இல்லையா, பழைய தீக்கா பாணி கேள்வி, பெரியார் பாணி கேள்வி. அதுல இருந்து வளர்ந்து வந்தவர் கருணாதிங்கனால நீங்க பிள்ளையார வணங்குறீங்க, உங்க பிள்ளையார் எத்தனை நாள் அழுகாம இருக்காரு பாப்போம், பப்பாளி பழம் பப்பாளி பழம் அஞ்சு நாள்ல அழுகி போகும், அஞ்சு நாளைக்கு மேல உங்க பிள்ளையார் இருப்பாரான்னு அவர் லாஜிக்கலா சில குவஸ்டின்ல கேட்பாரு கருணாநிதி. ஏன்னா அவரு அடிப்படையில பெரியார் கூட வளர்ந்து வந்தவர். இன்னைக்குள்ள கான்டெஸ்ட்ல வந்து நாங்க வந்து இந்துக்களுக்கு எதிராக எந்த துவேஷமும் கிடையாது, எங்களுக்கு நாங்க இந்து மதத்தை மதிக்கக்கூடியதுதான் மதிக்கக்கூடியவங்க தான், எங்க தாயார் வந்து முழுமையான பக்தங்கிறத வெளி உலகத்துக்கு சொல்ற. பெரியாரிய பாதையிலிருந்து விலகி செல்கிறதா, அதற்கான பயணத்தை தொடங்கி விட்டதா திமுக? இல்ல இல்ல, பெரியாரிய பாதை வந்து அவங்களுக்கு லாபம் உள்ள பெரியாரை எடுத்துக்குவாங்களே தவிர பெரியாரால நஷ்டம் வரும்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இப்படிதான் காலங்காலமா அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ பெரியார வந்து அந்த இயக்கத்தோட தந்தை, அவர் அரசியல் களத்துக்கு வரலனாலும் கூட அவர் தந்தைங்க அடிப்படையில் பெரிய மரியாதை கொடுப்பாங்களே தவிர பெரியார் பாதை வந்து தங்களுக்கு அரசியல் ரீதியாக லாபம் வரும்போது அதை எடுப்பாங்க. அது இல்லாம மெட்டீரியல் பெற்று பொலிட்டிக்ஸ் பண்ணும்போது ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, வாக்குகளை கவருவதுக்கு என்ன வழி, மக்கள் உணர்வை எப்படி தங்கள் வசம் திருப்பதுக்கு என்ன வழின்னு தான் பார்ப்பாங்க. பெரியாருக்கு வந்து ஓட்டு தேவையில்லை, அவரு மூஞ்சில் அடிச்சார் மாதிரி எல்லாத்தையும் பேசுவாரு. அந்த மாதிரி கருணாநிதியோ அண்ணாவோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ ஸ்டாலினோ பேச முடியாது. அவங்க அதுக்கு தக்கன மக்கள் உணர்வுக்கு தக்கனதான் அவங்க போக முடியும். என்றாலும் பெரியார் வந்து தங்களுக்கு அடித்தளமா எதுல ஆணித்தரமா நிற்பாருங்கிற அடிப்படையில் உள்ளதுல பெரியார் சும்மா சமூக நீதி, அதுல ஸ்டாலின் ரொம்ப ஸ்டடியா இருக்கிறாரு. இன்னைக்கு நான் மோடி வந்து சிங்கம்னு சொன்னேன், அது சிலருக்கு வந்து தாங்க முடியல. மோடி சிங்கம் தான், ஷேர் கபி சுப்கர் வாரணகி கர்த்தேன்னு சொல்லும் போது சிங்கம் வந்து மறைஞ்சிருந்து சண்டைக்கு வராது, நேருக்கு நேரம் தான் சண்டைக்கு வரும். எஸ்சி எஸ்டி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை வந்து மோடி பண்ணதுனால பிராமணர்களும் உயர் ஜாதிகளும் மோடிக்கு எதிராக போனாங்க. அப்போ 10%
ரிசர்வேஷனை அவங்க கொள்கையில இல்ல மேனிபெஸ்டோல இல்ல, அதை சிங்க மாதிரி வந்து மோடி அதை அறிவிச்சு வட இந்தியாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்றாரு. இந்த இடத்துல நான் ஸ்டாலினை மதிக்கிறேன். எப்படி நான் ஸ்டாலின் இந்த இடத்துல மதிக்கிறேன்னா, அவருக்கு பெரியாரோட அந்த சரியா தவிர பெரியாருக்கு அந்த ரிசர்வேஷன் பாலிசி சமூக நீதி பாலிசி என்னங்க இதுல நின்று 10% அநீதிங்கிற மாதிரி இடஒதுக்கு எதிரானதுன்னு இந்தியாவிலே சொன்ன ஒரே தலைவர் வந்து MK Stalin தான். மற்றவங்க எல்லாம் ஏமாந்துட்டாங்க. 10% கொடுத்த மோடிக்கு தான் பிராமணர்களும் ராஜ்புட்டுகளும் கைஸ்தாக்களும் பூமிகார்களும் பட்டேல்களும் லிங்காயத்துகளும் ஓட்டு போடுவாங்க. ராகுல் காந்திக்கு ஓட்டு போட போறது இல்லை. ராகுல் காந்தி அது தெரியாம அடிப்படை கொள்கை என்னன்னு புரியாம அதை வரவேற்றாரு, ஏமாந்தாரு. ஆனா அதே வேளையில பெரியார் கொடுத்த அந்த அடிப்படை கொள்கைங்கிறது இடஒதுக்கீடு கொள்கைங்கிறது ஸ்டாலின் மிக ஸ்டெடியா இருக்கிறாரு. நானே இதை ஸ்டாலினை வந்து பலமுறை பாராட்டி இருக்கிறேன். அந்த இஷ்யூல அவர் வந்து ஸ்ட்ரீட் ஃபாஸ்டா கரெக்டா நிக்கிறாருங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப மோடி அதுல ஒரு இந்திய அளவுல பெரிய தனக்கு வந்து ஒரு நேரடியாகவே பண்ணி ஒரு பெரிய லாபத்தை எடுக்கும்போது ஸ்டாலின் தமிழ்நாட்டுல அந்த கொள்கையில நாங்க பெரியார் கொள்கையில தெளிவா இருக்குன்னு அதற்கு எதிர்வினையாற்றி ஸ்டாலின் அதுல ஒரு லாபத்தை தமிழ்நாட்டுல அடைஞ்சிட்டாருங்கிறது மறுக்க முடியாத ஒண்ணு. சார், நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா இதையெல்லாம் கொண்டு போய் விவாதிக்கிறாங்களே அப்படின்னு வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதே போல திமுகவினர் இதை பற்றி பெரிதளவா பேசல யாருமே. அதே போல நீங்க சொன்னீங்க திக, அதே பீரபாண்டியன் போன்றவர்கள் கூட அமைதியா இருக்காங்கன்னா திரு உதயநிதி இதை வந்து தற்செயலா செய்திருக்காருன்னு கடந்துட்டு தானே போறாங்க. இல்ல இல்ல, தற்செயலா செய்திருக்கான நினைக்கல. தங்களுக்கு எதிரான துளிகளை வந்து ஒரு ஆளி பேரலையா உருவாயிடக்கூடாது, அதை வந்து டிஃபியூஸ் பண்ணுங்கிறதுக்காக திட்டமிட்டு தான் செய்திருக்காங்க. ஒரு அரசியல் ரீதியா வந்து ஒரு அரசியல் தலைமை இப்படி செய்யறது வந்து இயற்கையானதான். பட் என்னன்னா, அடிப்படை ஆதரவாளர் மத்தியில் ஒரு கொதிப்பை உருவாக்கிட்டுங்கிறதான் வந்து பூமராங் ஆயிட்டுங்கிறது தான் உண்மை. மற்றபடி அவங்க செய்த முயற்சி வந்து தேவையான முயற்சி, இன்னைக்கு பொதுவெளியில இருக்கக்கூடிய முயற்சி, அது அவங்களுக்கே தெரியக்கூடிய முயற்சி தான். இன்னைக்கு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம பேசும்போது வந்து சமூக வலைத்தளங்கள் அதற்கு வந்து அதை பார்க்கறதுக்கு ஆர்வலர்கள் அதிகம் இருக்காங்கிறது மறுக்க முடியாது. அது ஒரு நான் இஷ்யூன்னா உதயநிதி ஸ்டாலின் சொல்ற மாதிரி நிச்சயமா நான் இஷ்யூ இல்ல. அது வந்து மக்களால் பேசப்படக்கூடிய இஷ்யூ, மக்களால் வந்து அவதானிக்கக்கூடிய இஷ்யூ தான். இதன் மூலமா திமுகவுக்கு ஒரு பலன் கிடைக்குமா சார்? இல்ல இல்ல, திமுகவுக்கு வந்து இதுல பலன் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல திமுக களத்துல நிக்குது. இடஒதுக்கீடு ஃபேக்டர்ல நானே சொல்லிட்டேன், அவங்க அந்த இதுல வந்து உயர் ஜாதியினர் ஓட்டு போனாலும் பரவாயில்லன்னு துணிச்சலா ஸ்டாலின் நிக்கிறாரு. உயர் ஜாதி ஓட்டுகளை சிங்கமா, நிச்சயமா சிங்கமா நேரடியா மறைவே இல்லாம மோடி வந்து எப்படி கன்சாலிடேட் பண்ணாரோ, இதை ஒரு இதுல கூட நான் சிங்கம்னு சொன்னேன், நிறைய பேருக்கு மோடி சிங்கம்னு சொல்றது வந்து கொமட்டுது. நம்ம சிங்கத்தை சிங்கம்னு தானே சொல்ல முடியும். அதே மாதிரி ஸ்டாலின் வந்து தன்னோட உறுதியான நிலைப்பாட்டுல அதுக்கு எதிராக நிக்கிறதுல உயர் ஜாதி வாக்குகள் பாதிச்சாலும் பரவாயில்லங்கிற அடிப்படையில பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி வாக்குகள் மத்தியில ஸ்டாலினுக்கு ஒரு ஆதரவு வளையம் இருக்குது. ஸோ அந்த இந்துத்துவ ஒரு இஷ்யூ வேற, இந்த சமூக நீதி இஷ்யூ வேற. சமூக நீதி இஷ்யூல ஸ்டாலின் வந்து தங்களோட பாதையில தெளிவா இருக்கிறாரு. இந்துத்துவ இஷ்யூல முன்னமா வந்து எதிர்த்து நின்னவங்க இந்துக்கள் மத்தியில ஒரு உணர்வு இங்க வந்த உருவாயிட்டு இருக்குங்கிற அடிப்படையில அதுல நம்ம சான்ஸ் எடுக்காண்டாம், அதை நம்ம அவங்க கூட நமக்கு போட்டி இல்லை, அந்த இஷ்யூல நம்ம போட்டி போட்டு நமக்கு பாதிப்பு வருமா வராதான்னு ஒரு சந்தேகம் இருந்தாலும் வந்துடக்கூடாதுன்னு அவங்க அதுல முன்னெச்சரிக்கையா போறாங்கிறதா உண்மை. கடைசியா ஒரு கேள்வி சார், ஸ்டாலின் இந்த விஷயத்துல இந்துத்துவ வாக்குகள் ஒரு நமக்கு ஒரு பிளஸ் தான், அதே போல திரு உதயநிதி ஸ்டாலின் கிட்டோ இது எல்லாமே பிளஸ் தான், உதயநிதியும் பிளஸ் தான் அப்படின்னு நினைக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் உதயநிதி செய்யக்கூடியதெல்லாம் ஸ்டாலின் நிச்சயம் ஏற்றுக்கொள்வாரா, இல்ல ஒரு தலைமையால் தன்னுடைய மகனையே தடுக்க முடியவில்லைன்னு நினைப்பாரா? இல்ல, தடுக்க முடியலாம் ஸ்டாலின் நினைக்கல. ஸ்டாலின் வந்து உதயநிதியை ப்ரமோட் பண்ணுன்னு நினைக்கிறாரு. அதுல அந்த ப்ரமோஷன்ல வந்து அதுக்கு இன்னொரு கிளைமுக்கு வர்றது கனிமொழி மட்டும்தான் அதுல கிளைமுக்கு வர முடியும். மற்றவங்க வந்து பெரிய மற்ற மூத்த தலைவர்களுக்கு தங்களுக்கு மரியாதை போதுங்க அடிப்படையில் நினைப்பாங்க. கனிமொழி வந்து எப்படி கருணாநிதிக்க மகனுங்க முறையில ஸ்டாலின் வாரிசா வந்திருக்காரோ, அதே மாதிரி கருணாநிதிக்கு மகளுங்க முறையில தனக்கும் உரிமை இருக்கு பங்கு இருக்குங்கிற எண்ணத்துல கனிமொழி இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில வந்து ஒரு முக்கிய தலைவராட்டு ஒரு அதிகாரமிக்கவராட்டு வந்து உதயநிதி உருவாகி வருகிறாரு. உதயநிதியை பொறுத்தவரை நான் மீண்டும் சொல்றேன், மைனஸ்லாம் சொல்ல மாட்டேன் அவரை, ஏன்னா அது வந்து ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க உதயநிதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்குது. அதே வேளையில அடிப்படை கொள்கை விஷயத்துல வந்து இன்னைக்கு உதயநிதி பண்ணி வச்சிருக்கிறது வந்து திமுகவினோட ஆணி வேறான ஆதரவாளர் மத்தியில உதயநிதி பற்றிய விமர்சனங்களை கண்டிப்பா உருவாக்கி இருக்குது. அதற்கு பதிலளிக்க உள்ளதான் அவர் வழக்கத்தையே கொடுத்திருக்கிறார். எஸ், உதயநிதி அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் விநாயகர் சிலை படம் அந்த பதிவு வந்த பிறகு அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு பொருளை பற்றி உங்களிடம் விவாதித்திருக்கிறோம், இதற்கு நீங்க ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு தான் நினைக்க முடியுது. இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மாதேஷ். நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு குடிப்பிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.